Good morning, students. We have to discuss about the lesson was chapter 10, recruitment methods. Chapter 10, recruitment methods. What do you mean of recruitment? Recruitment means all சேர்ப்பு முறைகள். அதாவது previous lessonல நம்ம என்ன பார்த்தோம்? Human resource management. அதாவது மனித வள மேம்பாடுகளை பத்தி நம்ம என்ன பண்ணோம்? போன lessonல பார்த்தோம். இந்த lessonல நம்ம என்ன பார்க்க போறோம்னா recruitment ஆள் சேர்ப்பு. அதாவது எல்லா ஒரு நிறுவனத்திலையும் வந்து என்னது ஆள் சேர்ப்பு பணி நடைபெறும். அதாவது எந்த இடத்துல வேலை காலியா இருக்கு, என்னென்ன போஸ்டிங்ல காலியா இருக்கு, அதுக்கு சரியான ஆளை நியமிக்கணும். அதுக்கு பேர்தான் வந்து என்னது இந்த ரெக்ரூட்மெண்ட் மெத்தட்ஸ், ஆள் சேர்ப்பு முறைகள். ஃபர்ஸ்ட் மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். மீனிங், ரெக்ரூட்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் த வேரியஸ் போஸ்ட் இன் அவர் ஆர்கனைசேஷன். அதாவது ஒரு சரியான நபரை வந்து எனது சரியான வேலைக்கு வந்து, அதாவது அந்த வேரியஸ் போஸ்ட் என்னென்ன போஸ்ட் இருக்கோ அதுக்கு வந்து என்ன பண்றது, ஆள் சேர்க்கிறது. அதுக்கு பேர்தே வந்து என்னதுன்னா ரெக்ரூட்மெண்ட் மெத்தட். இட் ஆக்ட்ஸ் அஸ் எ லிங்க் பிட்வீன் ஜாப் ப்ரொவைடர் அண்ட் ஜாப் சீக்கர். ஜாப் ப்ரொவைடர்னா இது யார் யாருக்கு தொடர்பு இருக்கு, லிங்க் பிட்வீன்னா வேலை தேடுபவருக்கும் வேலை வழங்குபவருக்கும் உள்ள தொடர்புதே வந்து எனது இந்த ரெக்ரூட்மெண்ட் மெத்தட். இட் ஆக்ட் அஸ் எ லிங்க் பிட்வீன், லிங்க் பிட்வீன் மீன்ஸ் வந்து என்னது தொடர்பு. யாருக்கு தொடர்பு இருக்கு, ஜாப் ப்ரொவைடர். ஜாப் ப்ரொவைடர் மீன்ஸ் வந்து என்னது வேலை வழங்குபவர், அண்ட் ஜாப் சீக்கர்னா வேலை தேடுபவர். இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள தொடர்புதே வந்து என்னது இந்த லிங்க் பிட்வீன், அதாவது ரெக்ரூட்மெண்ட் மெத்தட். ரெக்ரூட்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் த வேரியஸ் போஸ்ட் இன் ஆன் ஆர்கனைசேஷன். அதாவது ஒரு நிறுவனத்துல வந்து எப்படின்னா பல்வேறு பணியிடங்கள் வந்து இருக்கும், அதுக்கு வந்து எனது சரியான நபரை தேர்ந்தெடுக்க வேணும். அதுக்கு பேர்தான் வந்து எனது ஆள் சேர்ப்பு முறை. இது யார் யாருக்கு தொடர்பா இருக்கு, வேலை வழங்குபவருக்கும் வேலை தேடுபவருக்கும் ஒரு தொடர்புல இருக்கு. ரெக்ரூட்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் த வேரியஸ் போஸ்ட் இன் ஆன் ஆர்கனைசேஷன். It acts as a link between job provider and job seeker. Definition. According to Edwin B. Flippo, it is a process of searching for prospective employees and stimulating and encouraging them to apply for jobs is an organization. அதாவது நிறுவன காலியிடங்கள் நிறைய இருக்கும். அப்படி நிறைய இருக்கிற இடத்துல வந்து எம்ப்ளாயீஸ் வேலையாட்கள் வந்து எனது வேலையை தேடி தூண்டுவது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றது, வேலைக்கு விண்ணப்பம் போடுறது, அதாவது அப்ளை பண்றது, வேலைக்கு விண்ணப்பம் போடுறதுக்குதான் வந்து என்னது போடுறது. இதத்தான் வந்து என்ன சொல்றாரு, ஆள் சேர்ப்பு செயல்முறை அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாரு இந்த எட்வின் பி பிளிப்போ வந்து சொல்றாரு. அதாவது நிறுவனத்துல வந்து நிறைய காலியிடங்கள் இருக்கும். அப்படி காலியிடங்கள் இருக்கும்போது வந்து எனது அந்த வேலையாட்கள் வந்து எனது ஸ்டிமுலேட்டிங், அதாவது வேலையை தேடி போவது தூண்டுறது மாதிரி முறை செய்வது. நெக்ஸ்ட் வந்து எனது நிறுவனத்திற்கு வேலையாட்கள் வந்து எனது விண்ணப்பம் செய்வது, அப்ளை ஃபார் ஜாப்ஸ், அதாவது வேலைக்கு வந்து எனது விண்ணப்பம் செய்வது. இதத்தான் வந்து என்ன சொல்றாரு, ஆள் சேர்ப்பு செயல்முறை அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாரு எட்வின் பி பிளிப்போ வந்து சொல்றாரு. அக்கார்டிங் டு எட்வின் பி பிளிப்போ, இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் சர்ச்சிங் for prospective employees and stimulating and encouraging them to apply for jobs is an organization. Next, reasons behind recruitment. அதாவது என்னென்ன காரணங்களுக்கெல்லாம் ஆள் சேர்க்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாங்க சொல்லியிருக்காங்க. Reasons behind recruitment, அதாவது ஆள் சேர்ப்பு வந்து என்னென்ன காரணங்களுக்கெல்லாம் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொல்றாரு. First point, recruitment of an employee, death of an employee, resignation of job by an employee, disablement of an employee, dismissal of an employee. That is all the reasons behind recruitment. First point, retirement of an employee. அதாவது ஒரு பணியாளர் ஓய்வு பெற்று போயிட்டா அதுக்கு அந்த பணியிடத்தை வந்து நிரப்புறக்காண்டி என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் ஆள் சேர்ப்பு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டெத் ஆஃப் ஆன் எம்ப்ளாயி, ஒரு எம்ப்ளாயி என்ன பண்றாங்க பணியில் இறக்கும் போது இறந்தால். நெக்ஸ்ட் ரெசிக்னேஷன் ஆஃப் ஜாப் பை ஆன் எம்ப்ளாயி, ஒருத்தர் என்ன பண்ணுவாரு வேலையில இருப்பாரு, சப்போஸ் அந்த வேலை பிடிக்கலன்னா என்ன பண்ணுவாரு ரெசிக்னேஷன் லெட்டர் என்ன பண்ணுவாரு எழுதி கொடுத்துட்டு போயிடுவார். அப்படி எழுதி கொடுத்துட்டு போயிட்டா என்ன பண்ணுவாங்க அந்த இடம் காலியா இருக்கும்.
Next, disablement of an employee. டிசேபிள்மெண்ட்னா என்னது, பகு பணியாளர் வந்து என்னது தகுதி இழப்பு, அதாவது அவர் அந்த பணிக்கே தகுதி இல்லாதவராக இருந்தார்னா என்ன பண்ணலாம், அந்த வேலையை விட்டு அவர் போயிடலாம். நெக்ஸ்ட், டிஸ்மிசல் ஆஃப் ஆன் எம்ப்ளாயி. சப்போஸ் ஒருத்தர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு கீழே வந்து என்ன பண்ணா, அவர் ஒரு சில காரணங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்மிஸ் பண்ணிடுவோம். அப்படி டிஸ்மிஸ் பண்ணி போயிட்டாருன்னா என்ன பண்ணுவோம், அந்த காலியிடங்கள் வந்து என்ன பண்ண இருக்கும். இப்படியெல்லாம் இந்த ரீசன்ஸ்லாம் இருக்கிறதுனாலதான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆள் சேர்ப்பு முறை புதிதாக வந்து என்ன பண்ணுவாங்க, ஆள் சேர்ப்பாங்க. ஒருத்தர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் சரி, ஒருத்தர் இறந்தாலும் சரி, ஒருத்தர் வேலையை விட்டு போனாலும் சரி, ஒருத்தர் வந்து என்னது அந்த பணிக்கு தகுதி இல்லாதவராக இருந்தாலும் சரி, ஒருத்தரை வேலையை விட்டு நம்ம தூக்கினாலும் சரி, இந்த காரணங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஆள் சேர்ப்பு பண்ணலாம். ரிட்டையர்மெண்ட் ஆஃப் ஆன் எம்ப்ளாயி, டெத் ஆஃப் ஆன் எம்ப்ளாயி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜாப் பை ஆன் எம்ப்ளாயி, disablement of an employee, dismissal of an employee. Next, recruitment process. Recruitment process means வந்து என்னன்னா ஆள் சேர்ப்பு படிநிலைகள், என்னென்ன படிநிலைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, planning recruitment, determining vacancies, identifying the sources, drafting information for advertisement, facilitating selection process, evaluation and control. First one, planning recruitment. Planning recruitment means வந்து என்னது, ஆள் சேர்ப்பு திட்டமிடுதல். Planning means வந்து already you know, planning னா திட்டமிடுதல். Second one, determining vacancies. அதாவது determining vacancies means வந்து என்ன, காலி பணியிடங்களை என்ன பண்றது, தீர்மானிக்கிறது. Next, identifying the sources. அதாவது வளங்கள், என்னென்ன வளங்கள் இருக்கு, சோர்சஸ் மீன்ஸ் வந்து என்னது வளங்கள், அந்த வளங்களை வந்து என்ன பண்றது, ஐடென்டிஃபை கண்டறியப்படுறது. நெக்ஸ்ட், டிராப்டிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது விளம்பரம் குறித்த தகவல்களை என்ன பண்றது, சேகரிக்கிறது. நெக்ஸ்ட், ஃபெசிலிட்டேட்டிங் செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது பொருத்தமான விளம்பர முறையை வந்து என்ன பண்றது, தேர்ந்தெடுக்கிறது. இப்ப நம்ம கொடுக்கற அட்வர்டைஸ்மெண்ட் வந்து என்னது, அதாவது மக்கள்தான் கரெக்டா போகுதா, அதை பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றது, பொருத்தமான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது. நெக்ஸ்ட், எவால்வேஷன் அண்ட் கண்ட்ரோல், தேர்வு செயல்பாட்டிற்கு வந்து என்ன பண்றது, வழிவகுக்கிறது. இட் இஸ் ஆல் த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், பிளானிங் ரெக்ரூட்மெண்ட், டிட்டர்மைனிங் வேகன்சிஸ், ஐடென்டிஃபையிங் த சோர்சஸ், டிராப்டிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட், facilitating selection process, evaluation and control. Next, sources of recruitment. Sources of recruitment means வந்து என்னன்னா ஆள் சேர்ப்பு வழிமுறைகள். There are two types of sources of recruitment. First one internal, second one external. There are two types of sources of recruitment. First one internal, second one external. First one internal. First point, transfer, upgrading, promotion, demotion, recommendation by existing employees, job rotation, retention, retired employees. It is called the internal recruitment. First one, transfer. The simplest way by which on employee recruitment can be filled in the is through transfer of employees from one department with a surplus staff. Surplus staff na enappa, adhaavadhu ubariya ulladhu, patrakuraiya ulladhu, to that of another with deficient staff. Adhaavadhu oru thuraiyila vandhu enna pannuvaaga, oru sila paniyalargal vandhu, neraiya paniyalargal iruppaaga, oru sila idangalla vandhu enna pannuvaaga, patrakuraiyavum iruppaaga. அப்படி பற்றாக்குறையாக இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு, அதே கம்பெனிக்கு என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்து ஆள் பற்றாக்குறையாக இருக்குது, அப்போ அதை வந்து என்ன பண்ணுவாங்க, மாற்றி அனுப்புவாங்க. அது மீன்ஸே வந்து என்னது, ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட், அப்கிரேடிங். அப்கிரேடிங் மீன்ஸ் வந்து என்னது, மேம்படுத்துதல். அப்கிரேடிங் மீன்ஸ் வந்து என்னது, மேம்படுத்துதல். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ஹெல்ப்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் மூவிங் எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் எ லோயர் பொசிஷன் டு எ ஹையர் பொசிஷன். அதாவது கீழ்மட்ட நிலையில யாரு இருக்காங்களோ அவர்களுடைய பணிக்கு ஏற்றவர் பணி நல்லா செஞ்சாங்கன்னா என்ன பண்ணலாம், கீழ்மட்ட நிலையிலேருந்து என்ன பண்ணலாம்,
மேல்மட்ட நிலைக்கு என்ன பண்ணலாம், அனுப்பலாம். அதுக்குதான் வந்து பேர் என்னன்னா அப்கிரேடிங், மேம்படுத்துதல். தேர்ட் ஒன் ப்ரொமோஷன். ப்ரொமோஷன் மீன்ஸ் வந்து என்னது, பதவி உயர்வு. பேஸ்ட் ஆன் சீனியாரிட்டி, பேஸ்ட் ஆன் சீனியாரிட்டி அண்ட் மெரிட்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் தே ஆர் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மூவ் அப் இன் த ஆர்கனைசேஷனல் ஹிரார்சி. பேஸ்ட் ஆன் சீனியாரிட்டி அண்ட் மெரிட்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயீஸ், அதாவது சீனியர் ஸ்டாஃப் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. அப்படி சீனியர் ஸ்டாஃப் நிறைய இருக்கும்போது அவள்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரொமோஷன் வழங்குறது. அதாவது அவர்களுடைய பதவி, அதாவது படிப்பிற்கு ஏற்றவாறு அவர்களுடைய எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது, அந்த இயருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றது, ப்ரொமோஷன் வழங்குறது. நெக்ஸ்ட் டிமோஷன். டிமோஷன் மீன்ஸ் வந்து என்னது, பதவி இறக்கம். டிமோஷன் மீன்ஸ் வந்து என்னது, பதவி இறக்கம். மூமெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி ஃப்ரம் எ ஹையர் பொசிஷன் ஆஃப் எ லோயர் பொசிஷன் பிகாஸ் ஆஃப் புவர் பெர்ஃபார்மன்ஸ் கண்டினியூஸ்லி டு மேக் ஹிம் ரியலைஸ் த சிக்னிபிகேஷன்ஸ் டு பெர்ஃபார்மன்ஸ். டிமோஷன் என்னப்பா சொன்னோம், பதவி இறக்கம். அதாவது பதவி இறக்கம்னா என்ன பண்றது, ஒருத்தர் வந்து பணியில வச்சிருக்கணும் வச்சுக்கோங்களேன், வேலையில இருக்காது. வேலையில இருக்கும்போது வந்து என்ன பண்ணுவோம், அவரால் நமக்கு வந்து எந்த ஒரு யூஸ்மே இல்லை, ஒரு சரியா வேலை பார்க்கறது இல்லை, கரெக்டா வர்றது இல்லை, எந்த ஒரு யூஸ்மே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், அவரை அவருக்கு வந்து அதாவது அவரை புரிஞ்சுக்கூடிய வகையில வந்து என்ன பண்ணலாம், அவரை வந்து இப்ப உயர் பதவியில இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவரை வந்து என்ன பண்ணலாம், கீழ்மட்ட நிலைக்கு அதாவது சாதாரண வேலைக்கு என்ன பண்ணலாம், அவரை கொண்டு வந்துடுறது. அதுக்கு பேரே வந்து எழுது இந்த டிமோஷன், பதவி இறக்கம். நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ். எ ஃபேமிலி மெம்பர் A relative or friend of an existing employee can be recruitment and place. அதாவது ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, இப்ப பதவியில இருக்காரு, இப்ப நானே என்னோட ஒரு வேலை பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து என்ன பண்ணுவேன், என்னுடைய ரிலேட்டிவ் வந்து நான் என்ன பண்றது, ரெக்கமெண்டேஷன் பண்றது. அதாவது என்னுடைய உறவினர், என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றது, வேலைக்கு அவங்களை ஏற்பாடு பண்ணி அமர்த்துறது. அது பேர்தான் வந்து என்னது, ரெக்கமெண்டேஷன் பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ். நெக்ஸ்ட் ஜாப் ரொட்டேஷன். ஜாப் ரொட்டேஷன்ஸ் மீன்ஸ் வந்து என்னது, வேலை சுழற்சி. ஒன் சிங்கிள் எம்ப்ளாயி மேனேஜிங் டு லேர்ன் ஹவு டு பெர்ஃபார்ம் இன் மோர் தென் ஒன் ஜாப் ஆன் ரொட்டேஷன் திஸ் ஃபேமிலரைசஸ் த எம்ப்ளாயீஸ் வித் ஆல் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் பெர்ஃபார்ம் அண்ட் பிகம்ஸ் எ சோர்சஸ். அதாவது சுழற்சி முறையில வந்து என்ன பண்றது, வேலை பார்க்கறது. எப்படிப்பா சுழற்சி முறைனா, ஷிஃப்ட் வைஸ். அதாவது வந்து என்னது, ஒரு பத்து பேர் வந்து என்ன பண்றது, ஒரு டைம் வேலை பார்க்கும், காலையில இருந்து மத்தியானத்து வர. மத்தியானம் வந்து என்னது, காலையில இருந்து என்ன பண்றது, காலையில இருந்து மத்தியானத்து வர ஒரு ஷிப்ட், நெக்ஸ்ட் ஒரு ஷிப்ட் வந்து என்னது, மத்தியானத்துல இருந்து ஈவினிங் வர ஒரு ஷிப்ட். இப்படி வந்து என்ன பண்றது, அவங்க சுழற்சி முறையில வந்து என்ன பண்றது, வேலை பார்க்கறதுக்கு ஆள் சேர்க்கிறது. நெக்ஸ்ட் வந்து என்னது, ரெண்டன்ஷன். ரெண்டன்ஷன்னா என்னப்பா, தக்க வைத்துக் கொள்ளுதல். ரெண்டன்ஷன் மீன்ஸ் வந்து என்னது, தக்க வைத்துக் கொள்ளுதல். The retiring employees can be used to meet the recruitment after superannuation as per management direction. அதாவது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, வேலையை விட்டு போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டானா, அவருடைய வேலை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த நிறுவனத்திற்கு நல்லா பிடிச்சிருக்கு. அதனால என்ன பண்றது, அவர்களை வந்து தக்க வைத்துக் கொள்கிறது, நிறுவனத்தை விட்டு போக வேணாம், அவளுக்கு கூட நிறைய சம்பளத்தை கொடுத்து என்ன பண்றது, ரெண்டன்ஷன் பண்ணி வச்சுக்கோ. ரெண்டன்ஷனா என்ன பண்றது, நீங்க இந்த நிறுவனத்திலேயே இருங்க, இங்கே வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது, அவர்களை தக்க வைத்து கொள்றது. நெக்ஸ்ட் ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ். ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ் மீன்ஸ் வந்து என்னது, ஓய்வு பெற்ற ஊழியர்கள். த எம்ப்ளாயீஸ் ஹூ ஹாவ் ஆல்ரெடி ரிட்டையர்ட் கேன் பி கால்டு டு ஃபில் த வேக்கன்சி அஸ் தே ஹாவ் த ரெக்கயர்டு குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இவங்க எப்படின்னா, இந்த எம்ப்ளாயீஸ் வந்து என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி ஒரு கம்பெனிலே இல்லை இவ்வளோ கம்பெனிலே என்ன பண்ணியிருப்பாங்க, ரிட்டையர்மெண்ட்டு ஆயிருப்பாங்க. அப்படி ரிட்டையர்மெண்ட் ஆயிருந்தாலும் அவர்களை என்ன பண்ணுவாங்க, குவாலிஃபிகேஷன் அவருடைய படிப்பு தகுதியை பார்த்தும் சரி, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தும் சரி, என்ன பண்ணுவாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆயிருந்தாலும் அவர்களை வந்து என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு சேர்த்துக்கிடுவாங்க. திஸ் இஸ் ஆல் த இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட்.
transfer, upgrading, promotion, demotion, recommendation by existing employees, job rotation, retention, retired employees. Next, external sources. External sources, there are two types of external sources. Only first one direct, second one indirect. First one direct, second one indirect. டைரக்டா அவங்க வந்து எப்படி இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட் மீன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் என்னது? விளம்பரம். த எம்ப்ளாயர் கேன் அட்வர்டைஸ் இன் டெய்லிஸ், ஜேர்னல்ஸ், மேகசின்ஸ் எக்ஸெட்ரா. அதாவது ஒரு விளம்பரத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய வந்து என்ன பண்ணுவாங்க, பத்திரிகையில பாத்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது ஒவ்வொரு கம்பெனி நேமா போட்டு என்ன பண்ணுவாங்க, இங்கே இடம் காலியாயிருக்கு, இங்கே இடம் காலியாயிருக்கு, படிப்பு தகுதி இவ்வளவு, இவ்வளவு சம்பளம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. அபவுட் த வேகன்சிஸ் இன் த ஆர்கனைசேஷன், ஸ்பெசிஃபையிங் த நேச்சர் ஆஃப் ஒர்க், நேச்சர் ஆஃப் வேகன்சி, அதாவது என்ன ஒர்க் இருக்கு, என்ன வேலை இருக்கு, குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், என்ன படிப்பு தகுதி இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ரெக்கயர்ட், சேலரி ஆஃபர்ட், மோட் ஆஃப் அப்ளையிங் அண்ட் த டைம் லிமிட் வித்இன் வித் த கேண்டிடேட் ஹேஸ் டு அப்ளை. அதாவது என்ன ஒர்க் இருக்கு, எங்கே வேகன்சி இருக்கு, குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, சேலரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கேண்டிடேட் வந்து என்ன பண்ணாங்க, அந்த விளம்பரத்தை பார்த்து என்ன பண்ணுறது, அப்ளை பண்ணுறது. இது ஒரு முறை, ஆள் சேர்ப்பு முறை. நெக்ஸ்ட், அன்சாலிஸ்டட் அப்ளிகேன்ஸ். அன்சாலிஸ்டட் அப்ளிகேன்ஸ்னா என்னப்பா அப்படின்னா, வேண்டப்படாத விண்ணப்பதாரர்கள். அதாவது அன்சாலிஸ்டட் அப்ளிகேன்ஸ்னா வேண்டப்படாத விண்ணப்பதாரர்கள். தீஸ் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜாப் சீக்கர்ஸ் ஹூ வாலண்டியர்லி அப்ளை ஃபார் த வேகன்சிஸ் நாட் எட் நோட்டிஃபைடு பை த ஆர்கனைசேஷன். அன்சாலிஸ்டட் அப்ளிகன்ஸ், அதாவது கோரப்படாத விண்ணப்பதாரர்கள் சொல்லலாம், அல்லது வேண்டப்படாத விண்ணப்பதாரர்கள் சொல்லலாம். ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க, நிறைய அப்ளிகேஷன் போயிடும். இப்ப அவங்க கேட்டது 100 வேகன்சியா இருக்கலாம், பட் என்ன பண்ணலாம், 200, 250, 500 அப்ளிகேஷன் முதற்கொண்டு என்ன பண்ணலாம், போயிடலாம். அப்படி போகும்போது என்ன பண்ணுவாங்க, அவருக்கு தேவையான என்ன பண்ணுவாங்க, 100 அப்ளிகேஷனா 100 போஸ்டிங்னா 100 போஸ்டிங்கை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. மீதி உள்ள அப்ளிகேஷன்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த விண்ணப்பங்கள்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத லிஸ்ட்ல என்ன பண்ணிடுவாங்க, எடுத்து வச்சிருவாங்க. அப்படி எடுத்து வைக்கும்போது சப்போஸ் அவர்களுக்கே ஆள் தேவைன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் என்ன பண்ணுவாங்க, இந்த வேண்டப்படாத விண்ணப்பத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு 10 பேர் ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷனை எடுப்பாங்க. அது பேர் தான் வந்து என்னது, அன்சாலிஸ்டட் அப்ளிகேன்ஸ். நெக்ஸ்ட், வாக்இன்ஸ். வாக்இன்ஸ் மீன்ஸ் வந்து என்னது, நேர்முக தேர்வு. Walk-in applicants with suitable qualification and recruitment can be another sources of recruitment. அதாவது ஒரு சில இடங்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்க, நேர்முகமாவே இன்டர்வியூ வைப்பாங்க. அதாவது எக்ஸாம்லாம் வைக்கிறதுல ஒன்லி ஒன் என்னது, டைரக்டா நேர்முக தேர்வு வச்சு என்ன பண்ணுவாங்க, செலெக்ஷன் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து என்னது, வாக்இன்ஸ். வாக்இன் அப்ளிகேன்ஸ் வித் சூட்டபுள் குவாலிஃபிகேஷன், சரியான குவாலிஃபிகேஷன் இருந்தா மட்டுமே என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கிடுவாங்க. At recruitment can be another sources of recruitment. Next, campus recruitment. Campus recruitment na enappa, valaga thervu. Campus recruitment na enadhu, valaga thervu. The organizations visit the educational institutions to identify and recruit suitable candidates. Adhavadhu நேரடியாக, அதாவது அந்த கேண்டிடேட் வந்து என்ன பண்றது, நேரடியாக சென்று வந்து என்ன பண்றது, கேம்பஸ் இன்டர்வியூ, அதாவது அந்த நிறுவனத்திற்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்க, இன்டர்வியூ பண்ணுவாங்க. அப்படி இன்டர்வியூ பண்ணும்போது என்ன பண்றது, யார் அப்ளிகேஷன் போட்டாங்களோ அந்த கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்றது, நேரடியாக வந்து என்ன பண்றது, விண்ணப்பிக்க செய்யறது. நெக்ஸ்ட், ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ஃபேக்டரி கேட். தொழிற்சாலை வாயில் ஆள் சேர்ப்பு, அதாவது தொழிற்சாலையில், அதாவது தொழிற்சாலை வாயில்னா கேட்னா என்னது, வாயில், அதாவது வாசல் சொல்லுவோம்ல, அந்த இடத்துல வந்து என்னது, ஆள் சேர்ப்பு பண்றது. யூஸ்வலி
casual of temporary unskilled employees are recruited by this way. They are recruited at factory gate and paid on hourly or daily basis. Recruitment at factory gate na அதாவது தொழிற்சாலை பெரிய பெரிய தொழிற்சாலையில இருக்கும் அப்படி அந்த தொழிற்சாலையில என்ன பண்றாங்க வாசல்ல வந்து என்ன பண்ணுவாங்க ஆள் இன்டர்வியூ பண்ணி என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையான ஆட்களை எடுத்துக்கிறது அதான் சொல்லிருக்காங்க யூசுவலி கேஷுவல் ஆஃப் டெம்பரரி அன்ஸ்கில்ட் எம்ப்ளாயீஸ் அதாவது அவங்களுக்கு வந்து என்னது வேலைக்கு தகுதி இல்லாம இருந்தாலும் சப்போஸ் இப்போதைக்கு நமக்கு ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது டெம்பரரியா என்ன பண்றது அந்த எம்ப்ளாயீஸ் வந்து என்ன பண்றது வேலைக்கு எடுத்துக்கிறது Temporary unskilled employees are recruited by this way. They are recruited at factory gate and paid on hourly or daily basis. அதாவது டெய்லி வந்து என்ன பண்றது இந்த மாதிரி வாசல்ல இருந்து என்ன பண்ற அந்த ஃபேக்டரி வாசல்ல நின்று என்ன பண்றது ஆள் எடுத்துக்கிறது நெக்ஸ்ட் பாருங்கப்பா இன்டைரக்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் Employee referral means வந்து என்னன்னா பணியாளர்களுடைய பரிந்துரை The existing employees of the organization may recommend some of the relatives or known people who will be suitable for by the existing vacancies அதாவது இப்போ நான் வந்து ஒரு கம்பெனில வேலை பார்க்கறேனா என்னுடைய ரிலேட்டிவ் அதாவது என்னுடைய சொந்தக்காரங்களை என்ன பண்றது நான் ரெக்கமெண்டேஷன் பண்றது Organization may recommend some of the relatives or known people. அதாவது என்னுடைய ரிலேட்டிவ் வந்திருக்காங்க அவங்க இந்த வேலைக்கு சரியான சூட்டபிளாக பொருத்தமான உள்ளவங்க அதனால இந்த வேகன்சிக்கு என்ன பண்ணுவேன் அவங்கள இந்த வேலைக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது நான் ரெக்கமெண்டேஷன் அதாவது பரிந்துரை பண்றது Based on the creativity of the employee, the referral will be considered. Consider பண்ணி என்ன பண்ணுது அந்த வேலைக்கு பரிந்துரை செய்யறது பேர் தான் வந்து என்னது employee referral. Next, government and public employment exchanges. These are exchanges established by government which facilitates recruitment throughout the country. It makes available the information required through the database for the employer as well as the job seeker by bridging the gap between them. இந்த கவர்மெண்ட் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ்னா கவர்மெண்ட் மாதிரியே தான் வந்து என்ன பண்றது பொதுவா அதாவது பிரைவேட்டும் நம்ம சொல்றது என்ன பண்றது அவங்க வேலை வாய்ப்பு எப்படி கவர்மெண்ட்ல எப்படி ஆள் எடுக்கிறாங்களோ அதே மாதிரியே வந்து என்ன பண்றது இவங்க ஆள் சேர்க்கிறது அப்படி ஆள் சேர்க்கும் போது அவங்க என்ன பண்றாங்க தங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுக்கறது இந்த இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் த்ரூ த டேட்டா பேஸ் தேவையான தகவல்களை கொடுக்கறது வேலை தேடுவோருக்கும் வேலை வழங்குவோருக்கும் வந்து என்னது ஒரு இணைப்பு பாலமா வந்து என்ன பண்றது இந்த கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் வந்து என்ன பண்றது செயல்படுறது நெக்ஸ்ட் பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ் தனியார் வேலை வாய்ப்பு முகவர்கள் தீஸ் ஆர் த சிமிலர் டு பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் தட் ஆர் ஓனர்ஷிப் இஸ் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பிரைவேட் பார்ட்டிஸ் இட் கனெக்ட்ஸ் த ஜாப் ப்ரொவைடர் and the job seeker by providing the relevant and required information in the private employment agency na enna pana adha government private enna pana government maadiyade vandu enna pandrathu private seyal padrathu but vandu enada these are similar to public employment exchanges expect that our ownership is the hands of private parties ange vandu enna panuvaanga government vandu enna panuvaanga அவர்களுடைய கையில இருக்கும் என்ன ஒரு பொறுப்பா இருந்தாலும் ஆனா இந்த இது பிரைவேட் கம்பெனில வந்து என்னது தனியார் நபர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் கம்பெனியில வந்து என்ன பண்ணுவாங்க பிரைவேட் கம்பெனிய செயல்படுத்துவாங்க இட் ஜாப் ப்ரொவைடர் அண்ட் ஜாப் சீக்கர் அதாவது வேலை தேடுவோருக்கும் வேலை வழங்குவோருக்கும் தான் வந்து என்ன பண்றது சரியான தகவல்களை கொடுக்கிறது நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் கன்சல்டன்சிஸ் அதாவது திஸ் டைப்ஸ் ஃபர்ம்ஸ் ஃபெசிலிட்டேட் ரெக்ரூட்மெண்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் கிளைண்ட் கம்பெனிஸ் அட் காஸ்ட் யூஸ்வலி தே ப்ரொவைட் டேட்டா ரிலேட்டிங் டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் டாப் லெவல் பர்சனல் ஃபார் விச் சர்வீஸ் த சார்ஜ் கன்சலூசன் ஃபீல்ஸ் ஆல்சோ நோன் அஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட் சோர்சிங்
எம்ப்ளாய்மெண்ட் கன்சல்டன்ஸ்னா வேலை வாய்ப்பு என்ன பண்ணுது ஆலோசனை மையங்கள். அதாவது ஒரு சில இடங்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட், அதாவது நம்ம என்ன வேலைக்கு போறோம், உங்களுக்கு இந்த வேலைக்கு போனா என்ன பெனிஃபிட், என்ன யூஸ், எவ்வளவு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது இந்த கன்சல்ட் பண்ணிக்கிறது. அடுத்து வந்து என்ன சார், திஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஃபெசிலிட்டேட் ரெக்ரூட்மெண்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் கிளைன் கம்பெனிஸ் அட் காஸ்ட். அதாவது என்னென்ன கம்பெனில என்னென்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம என்ன பண்றது காஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். யூஸ்வலி தே ப்ரொவைட் டேட்டா ரிலேட்டிங் டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் டாப் லெவல் பர்சனல் ஃபார் விச் சர்வீஸ் டு சார்ஜ். அதாவது எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த எம்ப்ளாய்மெண்ட் கன்சல்ட் அங்கே போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேட்டு தெரிஞ்சக்கப்புறம் என்ன பண்ண சர்வீஸ் தே சார்ஜ் கன்சல்டேஷன் ஃபீஸ், அதாவது இவர்களுக்கும் வந்து என்ன குறிப்பிட்ட ஃபீஸ் அதாவது அமௌண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் கொடுக்கணும். ஆல்சோ நோன் அஸ் த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ். ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ்னா என்னப்பா தொழில்துறை சங்கங்கள், தொழில்துறை சங்கங்கள். ஆர்கனைசேஷன்ஸ் சீக்கிங் அப்ளிகேன்ஸ் ஆஃப் ஹை கேலிபிரி அண்ட் ரெப்யூட் வித் டெக்னிக்கல் நாலேஜ் அப்ரோச். ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ் லைக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ், த இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், த இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், த இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியர்ஸ், ஆல் இந்தியா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் எக்ஸெட்ரா டு ஐடென்டிஃபை த ரைட் பர்சன். ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க அதிக திறமை வாய்ந்த பெரிய பெரிய நபர்கள்லாம் இருப்பாங்க. அப்படி இருக்கிற போது அவர்களுக்கு தேவையான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா எங்கெங்க போய் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ். அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ்னா என்ன தெரியுமா, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் மீன்ஸ் வந்து என்னது பட்டய கணக்காளர், த இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அதாவது மருத்துவ சங்கம், நெக்ஸ்ட் வந்து த இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அதாவது பயிற்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனங்கள், த இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியர்ஸ், ஆல் இந்தியா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் பொறியியல் சங்கம் மற்றும் இந்திய மேலாண்மை சங்கம் போன்றவற்றை போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் கால்டு ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ். நெக்ஸ்ட் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ரெக்ரூட்மெண்ட், அதாவது ஆட்சேர்ப்பில் சமீப காலத்தில் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க 2 பாயிண்ட் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னது அவுட் சோர்சிங். அவுட் சோர்சிங்னா என்னப்பா, அவுட் சோர்சிங் மீன்ஸ் வந்து என்னது புற திறனீட்டல். அவுட் சோர்சிங்னா வந்து என்னது புற திறனீட்டல். தேர் ஆர் அவுட் சோர்சிங் ஃபர்ம்ஸ் தட் ஹெல்ப்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்ரூட்டிங் த்ரூ ஸ்கிரீனிங் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஃபைண்டிங் த ரைட் பர்சன் ஃபார் த ஜாப் ஃபார் விச் ஜாப் தே ஆர் பெய்டு சர்வீசஸ் சார்ஜஸ். அதாவது ஆட்சேர்ப்பு பணியிடங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க நிறைய சேவை கட்டணம் வழங்குவாங்க. அப்படி சேவை கட்டணம் வழங்கும் போது சரியான நபரை அதாவது தேர் ஆர் அவுட் சோர்சிங் ஃப்ரம் தட் ஹெல்ப் இன் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்ரூட்டிங் த்ரூ ஸ்கிரீனிங் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். அதாவது அப்ளிகேஷன் போடும்போது என்ன பண்ணுவாங்க நிறைய விண்ணப்பங்களை வந்து என்ன பண்றது கலந்தாய்வு செய்வாங்க. அப்படி கலந்தாய்வு செய்யும் போது ஃபைண்டிங் த ரைட் பர்சன் ஃபார் த ஜாப் ஃபார் விச் ஜாப் தே ஆர் பெய்டு சர்வீஸ் சார்ஜஸ், அதாவது சரியான நபருக்கு வந்து என்ன பண்ணுது சரியான வேலையை தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து என்னதுன்னா இந்த அவுட் சோர்சிங். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் யுவர் புக் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். ஃபர்ஸ்ட் அதாவது புற திறனீட்டல் மூலமான எப்படிலாம் ஆள்சேர்ப்பு செயல்முறை செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அட்வர்டைஸ் அண்ட் சோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கிரீனிங், ஃபோர்த் ஒன் வேலிடேஷன், ஃபிஃப்த் ஒன் ப்ரொஃபைல் சப்மிஷன், இன்டர்வியூ ப்ராசஸ் அண்ட் ஃபீட்பேக், செலெக்ஷன் அண்ட் ஃபாலோ அப். தட் இஸ் கால்டு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். நெக்ஸ்ட் கோச்சிங். கோச்சிங்னா என்னப்பா கவர்ந்து இழுத்தல். ஆர்கனைசேஷன் இன்ஸ்டிட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்பிங் தர் ஓன் எம்ப்ளாயீஸ் ஹையர் எம்ப்ளாயீஸ் ஆஃப் தர் competitive companies by paying them more both financial and non-financial benefits. It is also called raiding. அதாவது போச்சிங்கன்னா என்ன பண்றது கவர்ந்து இழுக்கிறது. எப்படிப்பா ஒரு நிறுவனத்துல வந்து கவர்ந்து இழுக்கிறதுனா ஆர்கனைசேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்பிங் அவர்களுக்கு வந்து என்ன பண்றது ட்ரைனிங் கொடுக்கறது, கம்பெனில எப்படி டெவலப் பண்ணுறது, தேர் ஓன் எம்ப்ளாயிஸ் ஹையர் எம்ப்ளாயிஸ் ஆஃப் தர் காம்படிட்டிவ் கம்பெனிஸ்
காம்படிட்டிவ் கம்பெனிஸ்னா வந்து என்னது, நிறைய கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, போட்டி போடுவாங்க. நீ இந்த கம்பெனிக்கு வரியா இல்ல அந்த கம்பெனிக்கு புரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் போட்டி போடுவாங்க. பை பேயிங் த மோர் போத் பினான்சியல் அண்ட் நான் பினான்சியல் பெனிஃபிட்ஸ் இட் இஸ் ஆல்சோ கால்டு ரெய்டிங். அதாவது என்ன பண்ணதா, திறமையான நபர்களை வந்து என்ன பண்றது, வேலைக்கு எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னது, இந்த போச்சிங் கவர்ந்து இழுக்கிறது, தட் இஸ் கால்டு போச்சிங். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஸ்டடி வெல். தேங்க்யூ.